வணக்கம் ம செந்தமிழன் அவர்களின் இன்றைய செம்மை மொழி நமது மரபு மெய்யறிவு உயிர்களின் வகைகளை அசையும் உயிர்கள் அசையாத உயிர்கள் ஆகிய இரு வகைகளில் பகுத்தது தாவர சங்கமம் ஆகிய இரு வகைகளில் உயிர்கள் இருப்பதாக திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் உரைத்துள்ளார் தாவரம் என்றால் நிற்பது சங்கமம் என்றால் இடம் பெயர்வது தாவரம் என்றால் இருத்தல் சங்கமம் என்றால் அலைதல் இருத்தலும் திரிதலும் ஆகிய இரு வகைகளில்தான் எல்லா உயிர்களும் உள்ளன உயிர்களின் இரண்டு இயல்புகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இறைமையின் இயல்பே தான் ஆம் இருத்தலும் திரிதலும் இறை குணங்கள்தான் பொதுவாக உயிரினங்களின் வகைகளை பார்க்கும்போது எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது அவற்றை வகைப்படுத்தும்போது பரப்பவை ஊர்பவை நடப்பவை நிற்பவை மிதப்பவை என்றெல்லாம் சில வகைமைகளில் அடக்கிவிடுகிறோம் இதன் பின்னரும் ஆழ்ந்து நோக்கும்போது இரண்டே இரண்டு உயிரின வகைகள்தான் தெரிகின்றன ஒன்று இருத்தல் உயிர்கள் மற்றொன்று திரிதல் உயிர்கள் இறைத்தன்மையும் பொதுப்பார்வைக்கு அளவிட இயலாத வகையில்தான் இருக்கும் எண்ணிறந்த கோடிகளில் அண்டங்கள் அவ்வண்டங்களில் பல கோடி கோள்களும் விண்மீன்களும் அக்கோள்களில் பல கோடி உயிரினங்கள் அவ்வுயிரினங்களுக்குள் அளவிட இயலாத நுண்ணுயிர்கள் என இறைத்தன்மை வியக்கத்தக்கதுதான் இறைமையை சற்றே ஆழ்ந்து அறிந்து கொண்டால் இரண்டு வகைமைகளை அறிந்து கொள்ள முடியும் இருத்தலும் திரிதலுமான இரு தன்மைகள்தான் அவை இயற்கையின் உயிரின வகைமையும் இறைமையின் இயல்புகளும் ஒன்றுதான் இயற்கை என்பதே இறைமையின் வெளிப்பாடுகளில் ஒன்றுதானே இருத்தல் என்பது ஓரிடத்தில் நிலைத்திருத்தலை குறிக்கிறது ஓரிடத்தில் இருந்தபடியே வாழ்வது இருத்தல் மரம் செடி கொடி புல் பூண்டுகள் உள்ளிட்ட பற்பல உயிரினங்கள் எல்லாம் இருத்தல் உயிரினங்கள் திரிதல் உயிர்கள் அலையும் வகையைச் சேர்ந்தவை இவ்வுயிர்கள் நகர்ந்து இடம்பெயர்ந்து வாழ்பவை விலங்குகள் பறவைகள் மீன்கள் மனிதர்கள் பூச்சிகள் உள்ளிட்ட உயிரினங்கள் திரிதல் வகையினவாகும் இவ்விரு இயல்புகளும் இணைந்ததுதான் இறையின் இயல்பு நாம் அனைவரும் இறையின் வெளிப்பாடுகள்தான் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் வாழ்வின் பயன் நிறைவாகிவிடும் நன்றி நன்றி செம்மை மொழி தொடரும்